வெல்கம் டு தி சேனல் பிந்தி கேர்ள் நாஷன்பா. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம், நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரி எப்படி மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம், அண்ட் என்னென்ன மாய்ஸ்சரைசர் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் உங்களுக்கு அப்படிங்கிற எல்லாமே வந்து இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் கண்டிப்பா பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நான் ஒவ்வொரு கொஷினாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் ஐடியா கிடைக்கும் மாய்ஸ்சரைசர் பற்றி. மாய்ஸ்சரைசர் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணணும். ஸோ உங்களோட ஸ்கின் டைப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு நாள் எந்த ஸ்கின் கேரும் பண்ணக்கூடாது, ரெண்டு நாள் எந்த ஒரு க்ரீமும் யூஸ் பண்ணக்கூடாது, அண்ட் ஏசிலே இருக்கக்கூடாது. நார்மலாக ஃபேன் போட்டு இருந்தால் போதும். இந்த மாதிரி ரெண்டு நாள் உங்கள் ஸ்கின்னை ஃப்ரீயாக விட்டுட்டு மூணாவது நாள் காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் வந்து மிரரை போய் பாருங்கள். கண்ணாடியில் வந்து தெரியும் நமக்கு வந்து எங்கே ஆயிலியாக இருக்குது, இல்லை ட்ரையாக இருக்கா, ஸ்கின் எப்படி இருக்குது, அந்த டைமில் எப்படி இருக்கோ அதான் உங்களோட ஒரிஜினல் ஸ்கின். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டி ஜோனில், அதாவது இந்த மூக்கை சுற்றி இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு என்ன விழுந்ததுன்னா உங்களுக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின், இல்லை உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ட்ரையாக இருக்குது அப்படின்னா ட்ரை ஸ்கின், இல்லை உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஆயிலியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின், ஒன்றுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்கின். இந்த மாதிரி ஸ்கின் டைப் வந்து வேரி ஆகும். அதுக்கு ஏத்தாப்பில் உள்ளக்கூடிய மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ ஸ்கின் டைப்புக்கு ஏற்றாப்பில் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக மாய்ஸ்சரைசர் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஆயில் பேஸ்டு மாய்ஸ்சரைசர், இன்னொரு வந்து வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து மாய்ஸ்சரைசர்னாலே வந்து ஈரப்பதம் ஸ்கின்ல இருக்கிறது தான். ஈவன் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலுமே நமக்கு ஈரப்பதம் இருக்கணும், அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து நல்லா யங்காக இருக்கும். அதுக்கு முதல்ல வந்து நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஸ்கின் கொஞ்சம் நல்லா ஹைட்ரேட்டிங்காக நல்லா புசு புசுன்னு இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு. அதனால தண்ணி ரொம்ப அவசியம். அதை தாண்டி நம்ம மேலே அப்ளை பண்ணுற மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஜெல் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த ஜெல் அந்த ஜெல் அந்த மாதிரி ஜெல்லுன்னு முடியும் இல்லையா, அந்த மாதிரி ஜெல் ஃபார்மில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் பேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா க்ரீம் ஃபார்மில் இருக்கக்கூடியதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ க்ரீம் அப்படின்னு முடியும் இல்லையா, அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் எல்லாமே வந்து ட்ரை ஸ்கின்க்குரியது. அது இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த ஆயிலி லுக் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா க்ரீம்ஸ், அதாவது மாய்ஸ்சரைசர்லேயே க்ரீம் அது யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா ஜெல் ஃபார்மில் இருக்கக்கூடிய வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் காம்பினேஷன் ஸ்கின், எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின்னா எனக்கு வந்து க்ரீம் போட்டால் வந்து ஆயிலி ஆகிற மாதிரி இருக்குது, அதே இது ஜெல் போட்டோன்னா எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து காம்பினேஷன் ஸ்கின்க்கு வந்து ஜெல் ஃபார்மில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ப்ரோன் ஸ்கின் இருக்கிறவங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கட்டாயம் யூஸ் பண்ணலாம். அந்த மாய்ஸ்சரைசர் போடுவீங்களே அந்த க்ரீமில் வந்து சாலிசிலிக் ஆசிட் இல்லை ஹைட்ரோலோனிக் ஆசிட் இது ரெண்டு இன்க்ரீடியண்ட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களோட ஆக்னி பிம்பிள் வந்து இன்னும் வராமல் தடுக்கும், அண்ட் உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா வந்து டெவலப் பண்ணும். ஏன்னா நம்ம வந்து சும்மா மாய்ஸ்சரைசர் போட்டோம் அது போட்டால் நல்லாயிருக்கு போடலன்னா நல்லா இல்லை அந்த இதுக்கு போகவே கூடாது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆக்னி இருக்குது அப்படின்னா அதுக்குரிய ஒரு சொல்யூஷனாக தான் அது இருக்கணும். அதனால உங்களோட மாய்ஸ்சரைசரில் வந்து சாலிசிலிக் ஆசிட் இல்லாட்டி ஹைட்ரலோனிக் ஆசிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெர்ம் டாக் இருக்கு இல்லையா, அதில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது, நிறையா மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்குது, நல்ல பிராண்ட்ஸும் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த இன்க்ரீடியன்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து நல்லது. அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து எப்போ போடணும் அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளென்சர், அதாவது உங்களோட ஃபேஸ் வாஷ் போடுறீங்க, அடுத்து டோனர் போடுறீங்க. உங்களோட போர்ஸ்லாம் ஓப்பனாக தான் அதை ஷட் டவுன் பண்ணுறதுக்காக டோனர் போடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது சீரம் யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்தது, ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபேஸ் சீரம் போடணும். இல்லை நீங்கள் ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஐ க்ரீம், அதாவது கண்ணு கீழே போடுவோம் இல்லையா, அது வந்து போடுற பழக்கம் இருந்தது அப்படின்னா அதை போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு வந்து பிம்பிள் இருக்குது ஆக்னி இருக்குன்னா ஸ்பாட் கரெக்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து க்ரீம்ஸ்லாம் விற்பாங்க மார்க்கெட்டில், அதெல்லாம் நீங்கள் போடுற பழக்கம் இருந்ததுன்னா ஸ்பாட் கரெக்டர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் போடுவோம் உங்களோட ஃபேஸ்க்கு. நடுவில் சொன்ன மூணு வந்து நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கிளென்சர், டோனர், அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா கிளென்சர், டோனர்,
சீரம் அடுத்து ஐ கிரீம் ஸ்பாட் கரெக்டர் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த வித்தியாசம் மட்டும் தான். நீங்கள் வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கொஷின் எல்லாருக்குமே இருக்கும், மாய்ஸ்சரைசர்னா என்ன, ஃபேஸ் க்ரீம்னா என்ன, ஃபேஸ் லோஷன்னா என்ன, இந்த மாதிரி வித்தியாசமான பெயர்களில் வந்து நமக்கு கிடைக்குது இல்லையா பொருட்கள், அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம். ஸோ மாய்ஸ்சரைசரும் ஃபேஸ் க்ரீமும் கிட்டத்தட்ட ஒன்று தான், ரெண்டுமே வந்து ஒரே வேலையை தான் நமக்கு பார்க்குது. நமக்கு ஹைட்ரேஷன் கொடுக்குது, நம்மளோட ஸ்கின்னை ஈரப்பதமாக வச்சுக்குது, நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாமல் தடுக்குது. இதுக்காக தான் நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோம். அதே வேலையை தான் வந்து ஃபேஸ் க்ரீமும் பண்ணுது. ஸோ நீங்கள் மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக ஃபேஸ் க்ரீம் வாங்குற இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதுவும் ஒரு விதமான ஹைட்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ அது ரெண்டுக்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. மூணாவது வந்து ஃபேஸ் லோஷன். லோஷன் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். ஃபேஸ் க்ரீம் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் நமக்கு ஒரு பேரியர் மாதிரி நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஈரப்பதமாக வச்சுருக்கும். பட் ஃபேஸ் லோஷன் அப்படிங்கிறது ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின், எனக்கு வேணாம் எனக்கு ஃபேஸ் லோஷன் மட்டும் போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஃபேஸ் லோஷன் வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், அதோட பெரிய அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி அதுக்குன்னு ஒரு இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்கின்னை கொஞ்சம் ஹைட்ரேஷனாக வச்சுருக்கோம், அவ்வளோதான். சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர் மேலே போடலாமா? கட்டாயம் போடலாம். அதாவது கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறமா சன்ஸ்கிரீன், அதுக்கப்புறமா உங்களோட மேக்கப் எதுனாலும் நீங்கள் போடுங்க. இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் சன்ஸ்கிரீன் போடுங்க. ஸோ நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் மாய்ஸ்சரைசரோடு நிறுத்திக்கலாம், ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாமே ஒரு அனுபவம் தானே, நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசரோடு நிறுத்திக்காச்சு. பட் அப்படி கிடையாது, ஏன்னா நம்ம வீட்லேயே ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு ஒரு கிளைமேட் இருக்குது, நம்ம சமைக்கிறோம் வைக்கிறோம். ஸோ சன்ஸ்கிரீன் லோஷன் வந்து கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம். பார்க்காம வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும், போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம ஈவினிங் டைம் ஆனதும் இது எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து நைட் ஸ்கின் கேர் ரூட்டீன் வந்து பண்ணணும். அதனால கண்டிப்பாக சன்ஸ்கிரீனும் நீங்கள் யூஸ் பண்ணணும். ரீஅப்ளை பண்ணலாமா? இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணவே கூடாது. காலையில் ஸ்கின் கேர் பண்ணும்போது மாய்ஸ்சரைசர் பண்ணுறோம் இல்லையா, மாய்ஸ்சரைஸ் பண்ணுறோம் இல்லையா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நைட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த ரெண்டு டைம் மட்டும்தான், நடுவில் நம்ம போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. இஃப் இன் கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேஸ் மாஸ்க் போடுறீங்க, ஃபேஸை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிட்டீங்க ஃபேஸ் வாஷ் போட்டு, அப்படின்னா உங்கள் ஃபேஸில் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். மித்தபடி காலையில் யூஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணல, ஃபேஸை வாஷ் கூட பண்ணல அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நைட்டு ஸ்கின் கேர் பண்ணும்போது நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். ஓவராக மாய்ஸ்சரைசர் போட்டிங்க அப்படின்னா உங்கள் போர்ஸ்லாம் வந்து கிளாக் ஆகிடும், அதாவது உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஓட்டைகள்லாம் வந்து அடைச்சிடும். அடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிம்பிள் ப்ராப்ளம் இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ ஆயில் பேஸ்டு மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஆயில் வந்து பிம்பிள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு ஓவர் அப்ளை பண்ணவே கூடாது, காலையில் நைட்டு மட்டும்தான். நடுவில் ஏதாவது ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த எடுப்பில் அப்படியே இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படி ஃபேஸில் தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நானும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். எப்பவுமே அப்படி பண்ணக்கூடாது. குட்டி குட்டி டாட்ஸாக உங்கள் ஃபேஸில் வந்து அப்படியே வச்சுட்டே வாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்து அப்ளை பண்ணாங்கன்னா எப்போவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னுக்கு அது கரெக்டாக இருக்குது, ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்னா முடிஞ்சுது. ரொம்ப போட்டுட்டு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக இருக்குது, ரெண்டு நிமிஷம் ஆகும் அப்சர்வ் ஆகும், அந்த லெவலுக்கு போகக்கூடாது. லைட்டாக போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அது காய விட்டுருணும், அது நல்லா உள்ளே எழுத்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எதுனாலும் ஃபேஸில் போட்டுக்கலாம். என்னோட சைட்லேருந்து உங்களுக்கு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிவ்யாவோட சாஃப்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் நிவ்யாவோட க்ரீம், இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் நல்ல ஹைட்ரேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதில். ஸோ உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இல்லை காம்பினேஷன் ஸ்கின் இல்லை ஆக்னி ப்ரோன் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ரெண்டு ஜெல்ஸும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெர்ம்டாக்கோட ஸ்கின் ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் ஜெல், அதுக்கப்புறமா நியூட்ரிஜினாவோட வாட்டர் ஜெல், அது வந்து ஹைட்ரலானிக் ஆசிட் அதில் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்கள் ஸ்கின்னை சூப்பராக வச்சுருக்குங்க, அந்த பிசு பிசுன்னு இருக்காது. அதான் ஸோ கண்டிப்பாக வந்து நான் என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லணும், மாய்ஸ்சரைசர் நான் இவ்வளோ நாளாக என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டெர்ம்டாக்கோட ஸ்கின் ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் ஜெல் நிறைய வீடியோஸில் வந்து நான் காமிச்சிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். அதான் வந்து இன்னமும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அது முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குன்னு கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் லாக்டவுன் ஓப்பன் ஆகலை, அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வாங்கணும். இன்னும் நிறைய ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கேன். இப்போ சொன்ன எல்லாமே வந்து ஒரு ஜஸ்ட் கைடன்ஸ் தான், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்சது நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஆக்னி இருக்குது, இல்லை இனிமேல் பிம்பிள் வந்துருமோன்னு பயமாக இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு பயம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் டாக்டர் பார்க்குறது நல்லது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்கின் டைப்பும் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு யூனிக்காக இருக்கும்.
சோ நம்ம வந்து ஜஸ்ட் ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் இல்ல ட்ரை ஸ்கின் அப்படி சொல்லி ஒரு குரூப்பா நம்ம பிரிச்சு சொல்றோம் பட் அதுலயும் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் யூனிக்கா இருக்கும் ஸ்கின் டைப்லாம் வந்துட்டு சோ அதனால உங்களுக்கு பயமா இருக்கு மாய்ஸ்சரைசர் சாய்ஸ் பண்றதுக்கு அப்படி தோணுச்சுனா நீங்க வந்து டாக்டர் பாருங்க சோ அவங்க வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு கரெக்ட்டா சொல்லுவாங்க இது வந்து ஜஸ்ட் கைடன்ஸ் உங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் பத்தி உங்களுக்கு ஒரு ஒரு ஓவரால் ரிவ்யூ கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதை வச்சு நீங்க வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு ஏத்தாப்புல நீங்க மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பைசா வந்து வேஸ்டா போயிடக்கூடாது அதனாலதான் இதெல்லாம் சொல்றேன் ஸோ இனிமே வந்து நீங்க ஒரு மாய்ஸ்சரைசர் புதுசா லான்ச் ஆகுது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸை பாருங்க ஸோ அது நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகுமா அப்படிங்கறத நீங்க யோசிச்சுட்டு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி இந்த வீடியோ நான் உங்க கூட ஷேர் பண்றேன் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் கைஸ் அண்ட் பாய்